செல்பவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம், அல்லது அதிலிருந்து நாம் முழுவதுமாக தப்பித்து விடலாம், அதை மாற்றி அமைத்து விடலாம், புதியதொரு வாழ்க்கையை புதியதொரு கர்மாவை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுவரை ஜோதிடங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி சிறு குறிப்புகளாக பார்த்து கொண்டிருந்தோம். இனி அவைகளை பற்றி விரிவாக தெளிவாக வரும் பதிவுகளில் பார்க்கப் போகிறோம். நம்பத்தகாத தன்மைக்கு மாறியதற்கு முக்கிய காரணம் மக்களாகிய நாமும் தான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பொதுவாக ஒரு பொருள் வாங்க சென்றாலே அதன் தரத்தை, அதன் செயல்பாடுகளை, அதை பற்றிய சிறிது ஆராய்ந்து விசாரித்து அதன் பின்பே அந்த பொருளை நாம் வாங்க செல்வோம். ஆனால் ஜோதிடம் என்று வரும்போது கண்மூடித்தனமாக ஜோதிடர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, விளம்பரங்களில் வருவதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு, அதெல்லாம் சாத்தியமே என்று நம்பி நாமும் ஜோதிடர்களிடம் சென்று அது நிறைவேறாமல் அல்லது அது செயல்படாமல் போகும்போதுதான் நாம் ஜோதிடர்களை குறை சொல்லாமல் ஜோதிடத்தை குறை சொல்கிறோம். ஜோதிடத்தை பற்றிய ஒரு அடிப்படை ஞானம் அல்லது அறிவு அது நம்மிடையே இருந்தால், இந்த ஜோதிடத்தின் அடிப்படை ஞானம் அறிவு என்று நான் சொல்வது கிரகங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்றோ, ராசி கட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்றோ, நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமென்றோ, மற்றும் அதனுடைய பலன் சொல்லும் தகுதியோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால் ஜோதிடத்தால் என்ன செய்ய முடியும், அதனுடைய லிமிட்டேஜ் என்ன, எவை எவை அவைகளால் சாதித்து கொள்ள முடியும், அவைகளால் செய்ய முடியும் என்ற சிறிய ஒரு தகவலை தெரிந்து வைத்திருந்தால் அல்லது நாம் அதை உணர்ந்திருந்தால் ஜோதிடமானது இந்த அளவுக்கு மிகவும் நம்பகமில்லா தன்மைக்கு போயிருக்காது. ஜோதிடத்தால் என்ன செய்ய முடியும், ஜோதிட சாஸ்திரம் எதை நமக்கு வழி நடத்துகிறது, அதனால் மனித வாழ்விற்கு எந்த வகையில் உபயோகப்படும் என பார்த்தால், ஒருவர் தான் வாங்கி கொண்டு வந்திருக்கும் கர்மாவை கழிப்பதற்காகவே இப்பிறவியில் இப்பூமியில் அவதார பிறவி எடுத்திருக்கிறார். அதை கழித்து அவர் திரும்பவும் செல்ல வேண்டும் என்பதே அவருக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கர்மாவை அவர் அனுபவிக்கும்போது, அவரால் அதை தாங்க இயலாத சூழ்நிலை ஏற்படும் போது, ஜோதிட சாஸ்திரமானது அவருக்கு அந்த கர்மாவை வழியை எவ்வாறு தாங்கி செல்வது, அல்லது எவ்வாறு அதை சகித்து செல்வது, எவ்வாறு அதை கடந்து செல்வது, எவ்வாறு அதன் தாக்கத்திலிருந்து சிறிது குறைத்து கொண்டு அதன் வழியை ஏற்றுக்கொண்டு செல்வது போன்ற வழிமுறைகளைத்தான் சொல்லுமே தவிர, இப்போது விளம்பரங்களில் வருவது போல் நமது கர்மாவையே மாற்றி அமைத்து புதிய கர்மாக்களை நம்மிடையே ஏற்படுத்திவிட முடியாது. அதாவது, நடக்க வேண்டியவற்றை முற்றிலுமாக நீக்கிவிடவும் முடியாது, நடக்க இருக்காமல் இருப்பதை புதிதாக நடத்தி காட்டிடவும் முடியாது. இதுவே ஜோதிட சாஸ்திரத்தின் மிக மிக முக்கியமான நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்று என்ன நடக்கிறது, ஜோதிடர்களிடம் சென்றால் தங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டி விடுவார்கள் என்றும், தங்களுடைய பிரச்சனைகளை நொடியில் தீர்த்து விடுவார்கள் என்றும், தங்கள் வாழ்க்கை பாதையே மாற்றி பூங்காவனம் போல் மாற்றி விடுவார்கள் என்றும் பலவிதமான கற்பனைகளோடும் பலவிதமான நினைவுகளோடும் சென்று ஏமாந்து போவதுதான் மிச்சம். கடைசியில் பழியானது ஜோதிட சாஸ்திரத்தின் மேல் விழுகிறது. ஜோதிடம் என்பதே பொய் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே இது இந்த அடிப்படை சிறிய விஷயத்தை புரிந்து கொண்டாலே நாம் ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நடந்து கொண்டிருக்கும் கர்மாக்களை அறிந்து கொண்டு
அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொள்ளவோ அல்லது அதை தாங்கிக் கொள்ளவோ அதிலிருந்து ஓரளவு விலகி செல்லவோ இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவோ என்ன வழி என்று பார்த்து அதன்படி நடந்து கொண்டு நம் வாழ்க்கையை கடந்து செல்வதே உண்மையான புத்திசாலித்தனம். கர்மாவையே மாற்றி அமைத்து நமக்கு வரும் பிரச்சனைகளை முற்றிலுமாக தீர்த்து கொண்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து ஜோதிடரிடம் சென்றால் அது மிகவும் தவறான ஒரு விஷயம். தவறு நம்மிடம்தான் உள்ளது, ஜோதிடத்திடம் இல்லை. இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜோதிடம் பார்க்க செல்பவர்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடலாம் அல்லது அதிலிருந்து நாம் முழுவதுமாக தப்பித்து விடலாம், அதை மாற்றி அமைத்து விடலாம், புதியதொரு வாழ்க்கையை புதியதொரு கர்மாவை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு சென்றால் ஏமாற்றமே மிச்சமாகும். இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஜோதிடரிடம் ஒரு ஜாதகர் ஜாதகம் பார்க்க சென்றால் அவர் தன்னுடைய பிரச்சனைகளை ஜோதிடரிடம் கூறுவதில்லை. ஒரு டாக்டரிடமோ ஒரு வக்கீலிடமோ மனம் விட்டு பேசும் தன் பிரச்சனைகளை சொல்லும் ஒரு நபரானவர் ஜோதிடரிடம் சென்றால் மட்டும் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார். ஜோதிடரும் ஜாதகர் என்ன பிரச்சனையில் வந்திருக்கிறார் அவர் சொல்வார் என்று ஜாதகரையே பார்த்து கொண்டிருப்பார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அங்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையை நிலவும். ஜோதிடம் பார்க்க செல்பவர்கள் ஜோதிடரிடம் தாங்கள் பிரச்சனைகளை தெளிவாக எடுத்து கூறி ஜோதிடர் அது சம்பந்தமான கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கு சரியான பதிலை சொன்னால்தான் ஜோதிடரானவர் அதற்குரிய சரியான காரணத்தை தேர்ந்தெடுத்து எதனால் எந்த கிரகத்தால் என்ன காரணத்தால் அவர் இந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி தெளிவாக ஆராய முடியும். ஆனால் இன்றோ ஜோதிடர்களிடம் ஒரு ஜாதகர் சென்றால் ஜோதிடர் என்பவர் ஒரு மந்திரவாதி என்பது போலவும் முக்காலமும் உணர்ந்த ஒரு ஞானி என்பவர் போலவும் தன் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு அவர் வாயிலிருந்தே நாம் எதற்காக வந்திருக்கிறோம், அந்த பிரச்சனை அவர் சொல்கிறாரா, அதை தீர்க்கும் வழி சொல்கிறாரா என்று அவரையே பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அங்கு ஒரு இறுக்கமான சூழ்நிலையும் தவறான புரிதல்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே ஏற்படும். ஏனென்றால் ஒருவருக்கு நடக்கக்கூடிய தசாபக்திகள் மற்றும் பல விஷயங்களை கணித்துதான் அவருடைய பிரச்சனையானது அந்த காலகட்டத்தில் அவருக்கு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த தசாபக்திகள் மற்ற கிரக அமைவுகளை வைத்து அந்த பல பிரச்சனைகளில் இந்த பிரச்சனை தான் ஜாதகருக்கு நடக்கும் என்பதை கண்டறிவது என்பது ஓரளவு சிறிது கஷ்டமே. ஒருவேளை காக்கை உட்கார பணப்பணம் விழுந்த கதையாக ஒன்றென்று சொல்லப்போக அது ஜாதகருக்கு பொருத்தமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் ஜோதிடரை தெய்வமாக நம்பி அவர் சொல்வதையெல்லாம் வேதவாக்காக எடுத்து அவர் சொல்ல செய்யும் பரிகாரங்களையெல்லாம் செய்து ஏமாந்து விடுவதுதான் மிச்சம். ஆகவே நாம் ஜோதிடரிடம் சென்றால் நம் என்ன பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறோம், இப்பொழுது என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, எப்பதிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எப்போது முதல் அது ஆரம்பித்தது, எதனால் அதனால் ப்ராப்ளம் இவர் ஜாதகர் சமாளித்து கொண்டிருக்கிறார் இல்லை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பன போன்ற விவரங்களை எல்லாம் தெளிவாக சொன்னால்தான் ஜோதிடரானவர் அதற்குரிய வழிமுறைகளை தெளிவாக ஆராய்ந்து வழிகாட்டுவார். அதை விடுத்து ஜோதிடரே அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜாதகர் அமர்ந்திருந்தால் நஷ்டம் ஜாதகருக்குத்தான். அவர் சொல்லும் அனைத்து பரிகாரங்களையும் செய்து கொண்டு இல்லை அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை செய்து கொண்டு ஏமாந்து போவதுதான் மிச்சம். இது ஜாதகரிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஆகவே ஜோதிடரிடம் சென்றால் மனமிட்டு பேச வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பிரச்சனைகளை அவர் சரியான காரணம் கண்டுபிடித்து அதற்குரிய தீர்வான வழிகளையும் கூறுவார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, உங்கள் ஜாதகமானது உங்கள் கர்மாக்களை மட்டுமே பிரதிபலிக்கும். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள், யாரை சந்திக்கப் போகிறீர்கள், யாரில் என்னென்ன துன்பப்படப் போகிறீர்கள், மற்றவர்களால் என்ன உங்களுக்கு என்ன லாபம், உங்களால் மற்றவருக்கு என்ன லாபம் என்று உங்களை சுற்றிதான் உங்கள் கர்மாக்களை சுற்றிதான் உங்கள் ஜாதகம் அமைக்கப்பட்டிருக்குமே தவிர
அதை வைத்துக்கொண்டு உங்கள் அப்பா எப்படி இருப்பார், உங்கள் அம்மா எப்படி இருப்பார்கள், உங்கள் பசங்கள் எப்படி இருப்பார்கள், பசங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், மகனுக்கு எப்பொழுது திருமணம் முடியும், மகனின் படிப்பு எவ்வாறு இருக்கும் போன்ற பல பல கேள்விகளை கேட்டால் அதற்கு விடை காண்வது சிறிது சிரமமே. ஏனென்றால் இவர்களால் நீங்கள் எந்த வகை கர்மாக்களை அனுபவிக்கப் போகிறீர்கள், அல்லது அவர்களுக்கு நீங்கள் எந்த விதத்தில் கர்மாக்களை திணிக்கப் போகிறீர்கள் என்றுதான் இருக்கும். உதாரணமாக, உங்களால் உங்கள் மகன் படிப்பு கெடப்போகும் என்றால் அதில் தெரியும். ஆனால் உங்கள் மகன் என்ன படிப்பான், எப்பொழுது கல்யாணம் பண்ணுவான், எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், இதையெல்லாம் கேட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் கண்டறிவது கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்கள் கர்ம வினைகளை அனுபவிப்பதற்கு ஏற்பத்தான் அவர்களது கட்டமும் கிரக அமைப்பும் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மகனுடைய கிரக அமைப்பும் மகனுடைய ஜாதகத்தில் அவருக்கென்று இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் நிச்சயமாக ஒரே மாதிரி இருக்காது. உதாரணமாக, மகனுக்கென்று ஒரு லக்னம் இருக்கும், மகனுக்கென்று கிரகங்களின் அமைப்பு வேறொரு இடத்தில் இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்துடன் அவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக அதற்குரிய சரியான பலனை 100% சொல்ல இயலாது. அதேபோல் ஒவ்வொரு மகனும், ஒரு மகன் என்றால் பரவாயில்லை, 4-5 மகன், 2 மகன்கள் அதுபோல் இருந்தால் எந்தெந்த மகனுக்கு எப்படி எப்படி பார்ப்பது, எந்த மகனின் நிலையை சொல்வது, பொதுவாக மொத்தமாக உங்கள் சந்ததியின் மகன்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று ஒரே வரியில் வேணாம் முடித்துவிடலாம், அதுவும் ஜாதகரின் மன நிம்மதிக்காக. ஆகவே ஜாதகம் பார்க்க செல்பவர்கள் தங்களுக்கு என்ன பிரச்சனை, தங்களுக்கு என்ன நடக்கக்கூடும், தங்களின் எதிர்காலம் என்ன, இது போன்ற தங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டால் அதற்குரிய விடை நிச்சயமாக இருக்கும். மேற்கொண்டு தங்கள் மற்றவர் கர்மாக்களை இணைத்து பார்க்கும் பொழுது பதில் சிறிது கிடைப்பது, சரியாக கிடைப்பது சிறிது சிரமமே. அதில் குழப்பங்களும் தவறான வழிகாட்டுதல்களுமே அதிகமாக இருக்கும். இதுவும் நாம் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்று. இன்னும் சில பேர் ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் எனக்கெல்லாம் உதவுவார்களா, இது போன்ற கேள்விகளும் வரும். இன்னும் பல பல வேடிக்கையான விந்தையான கேள்விகளும் வரும். ஆனால் ஜோதிடர் ஆனவர் இவற்றிற்கெல்லாம் பொறுமையாக ஒன்று சிரித்து கொண்டு மலிப்பி விடுவார். இல்லை என்றால் அவர் மனதிற்கு தோன்றிய கற்பனை கதைகளை அவிழ்த்து விடுவார். இதனால் யாருக்கு நஷ்டம், ஜாதகருக்குத்தான். எனவே ஜோதிடம் பார்க்க செல்பவர்கள் தங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, தங்கள் குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தில் மூலம் நடைபெறும் வாழ்க்கை, தங்கள் மகன்களால், மகன்களுக்கு மகனால் தங்கள் தன்னுடைய கர்மா பாதிக்கப்படுமா, இல்லை தன்னுடைய கர்மாவால் மகன் பாதிக்கப்படுவானா என்பது போன்றவற்றை தான் பார்க்க வேண்டுமே தவிர மகனின் எதிர்காலத்தையே இவரின் ஜாதகத்தை வைத்து பார்ப்பதென்பது கேள்விக்குரியே. அதேபோல் ஒரு ஜாதகர் ஜோதிடரிடம் சென்று தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்த பின்பு அவருக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும். இது மிகவும் முக்கியமாக யோசிக்கப்பட வேண்டிய கேள்வி. ஏனென்றால் பிரச்சனை என்று ஒன்று வரும்போது மட்டுமே ஜோதிடரிடம் ஜாதகத்தை எடுத்து செல்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற கேள்விதான் கேட்க வேண்டுமே தவிர எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அதற்குரிய விடையை காண்பது மிகவும் கேள்விக்குரிய. ஏனென்றால் எதிர்காலம் என்று குறிப்பிடுவது எதை பற்றி, கல்வியை பற்றியா, வேலைவாய்ப்பை பற்றியா, வரப்போகும் கலத்திரத்தை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றியா, அல்லது உயர்வான வாழ்க்கை வசதிகளை பற்றியா, தொழிலை பற்றியா போன்ற பல கேள்விகள் மனதில் எழும். எதிர்காலம் என்பது எதை பற்றியும் இல்லாத ஒரு நீண்டு கொண்டே போகும் ஒரு காரணிகளாகும். ஆகவே தன்னுடைய பிரச்சனைகள், ஏனென்றால் ஏன் இதை முக்கியமாக குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதற்கு கிரக அமைப்புகளும் தசா புத்திகளும் கோச்சாரங்களுமே முக்கிய காரணமாக அமைகின்றன. எனவே ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவர் ஆராய வேண்டுமென்றால் ஒவ்வொரு தசா புத்திகளாக அவர் பார்க்க வேண்டும், கிரகங்களின் நிலைகளை பார்க்க வேண்டும், கோச்சாரங்களின் ஓட்டங்களையும் பார்க்க வேண்டும். இவ்வளவையும் அவர் பார்த்து அவருக்கு அவர் எதிர்காலத்தை கணிக்கிறார் என்றால் அவர் பர்மனன்ட் ஜோதிடராக மாற வேண்டுமே தவிர தனிப்பட்ட ஜோதிடராக இருந்து
அரை மணி நேரத்திலோ கால் மணி நேரத்திலோ அவர் எதிர்காலத்தை கூறி கணித்து கணித்து கூறிவிட இயலாது. இதை மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்ன காரணத்திற்காக என்ன நோக்கத்திற்காக நாம் ஜோதிடரிடம் செல்கிறோமோ அதை பற்றிய கேள்விகளை மட்டுமே கேட்டு தற்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் அடிப்படையில் தன்னுடைய பிரச்சனைகளை கூறி அதற்குரிய தீர்வு காண வேண்டுமே தவிர எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்னும் 2 வருஷத்தில் என்ன நடக்கும், 3 வருஷத்தில் என்ன நடக்கும் என்றெல்லாம் கேட்டால் ஜோதிடர் தன் கற்பனை வளத்தை அவிழ்த்து விடுவார். ஏனால் 3 வருடம் கழித்து அதுதான் நடக்கப் போகிறது என்று நீங்களும் அவரிடம் வந்து சொல்லப்போவதில்லை, ஏன் நடக்கவில்லை என்று நீங்கள் அவரை கேட்கப் போவதும் இல்லை. அதனால் 3 வருடம் கழித்து உங்கள் மன ஓட்டத்தை ஆராய்ந்து உங்களுக்கு சாதகமான பதிலை சொல்லி 2 பரிகாரங்களையும் சொல்லி உங்களை நல்லா வழி எழுப்பி வைத்து விடுவார். ஆனால் அது அத்தனையும் தப்பானது என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு 2-3 வருடங்கள் பிடிக்கும். ஆனால் அதற்கிடையே நீங்கள் செய்த பரிகாரங்கள் அனைத்தும் பலனில்லாமலே போய்விடும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.